ஸோ டே டூவோட மேட்ச் நம்பர் த்ரீ செக்கிடிப்பட்டி வெர்சஸ் திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா டீம். ஸோ அவங்க பாட்சா டீம் டாஸ் வின் பண்ணாங்க, செலக்ட் டூ பவுல் ஃபஸ்ட்டுங்க. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் முதல் ஓவர் பவர் பிளே, முதல் ஓவர் போகிறதுக்காக ராபின். ஸோ ஸ்ட்ரைக்கில் பழனி, நான் சேர்க்கிறேன்ல சின்னா. ஸோ முதல் ஓவர் ராபின் நல்லா ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸோ முதவாலே பேட்டில் வாங்கியிருக்காரு செக்கிடிப்பட்டியோட பேட்ஸ்மேன். அவுட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு பால் கொஞ்சம் ட்ரபுள் ஆச்சு. இந்த முறை சரி சிங்கிள் தட்டிட்டு ஓடலாம்னு நினச்சாருங்க, மேபி சுற்றியே கூட பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு திக் அவுட் சைட் எட்ஜ், கீப்பர் தப்பு பண்ணாமல் எடுத்திருக்காருங்க. விக்கெட் நம்பர் 1 ஒரே ரன்னுக்கு 4வது பாலில். ஸோ லாஸ்ட் ரெண்டு பால் நியூ பேட்ஸ்மேன் லோகு. ஸோ இவரும் வந்த முத பாலே சுத்த தாங்க போயிருக்காரு. ஸோ நல்லா போட்டு முடிச்சுக்கான்னு சொன்னால் ராபின் செக்கிடிப்பட்டி. ஒரு ஓவர் முடியல, ஒரு விக்கெட் இழப்பிற்கு 1 ரன்கள், ஒரு குட்டி நெல்சன். ரெண்டாவது போகிறதுக்காக அருண் சொன்ன உடனே அடிக்க விட்டாரு, ஆனால் அது கேட்சா அப்படின்னு தான் பார்க்கணும். கேட்சை விட்டுருக்காருக்க, சான்ஸை விட்டுருக்காங்க, அவரோட சான்ஸை அவரே விட்டுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ சன்லைட்டு ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காருங்க. இந்த முறை கனெக்ட் ஆகிருக்குங்க. 6 சரியான ஷாட்டுங்க, ஸ்லாட்டில் போட்டாப்பில் அதை சூப்பராக பனிஷ் பண்ணி அடிச்சிருக்காருனே சொல்லலாம் பேட்ஸ்மேன் பழனி. போயிருக்காருங்க 6 ரன்களுக்கு, லாங்கான டைரக்ஷனில் அடித்து விட்டுருக்காரு. மற்றொரு 6 இல்லை விக்கெட்டா, நல்ல கேட்சுங்க, சரியான கேட்சுங்க. நல்லா ஃபார்வர்டு ஓடி வந்தார், அவரோட ஃபிசிக்கை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். நிறைய ஏரியாவை ஃபில் பண்ணி வந்து எடுத்திருக்காரு அந்த கேட்சை லாங் ஆன் ஃபீல்டர். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் ஆன் ஸ்ட்ரைக், நல்ல பாலுங்க, சரியான ஸ்லோயருங்க. இந்த முறை போகிறது என்னவா இருக்கும், மிட் விக்கெட் சைடில் அடிச்சு விட்டுருக்காருங்க. ஸோ 2 ரன்களும் ஓடிருக்காங்களான்னு பார்க்கணும். சரியான த்ரோ நண்பா, சுரோ சரியான த்ரோ, ஆனால் கீப்பர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். 2 ரன்கள் ஓடிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் 10 ரன்கள் கொடுத்துருக்காருங்க அங்கே அருண். செக்கிடிப்பட்டி 2 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஓவர் போகிறதுக்காக உசேன் ரைட்டாக மோர்ற விக்கெட்லேருந்து சரியான பிளேஸ்மெண்ட்டுங்க, இடத்துல குத்தி சிரட்டுன்னு போயிருக்கு பாலு, டாட் பாலு. ஸோ விட்டு கட் பண்ணியிருக்காரு, விட்டு தட்டு கட்டு நிச்சிக்கா சொல்கிற மாதிரி ஆடிருக்காருனே சொல்லலாம். போயிருக்காருக்க கிராண்ட் டூவில். ஆஹா அருமையான பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. இப்போது டீப்பில் ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க, இருந்தாலும் போகும் பஜ்ஜி கடைக்கு, ஏன்னா அங்கே போனால் கிடைக்கும் கிராண்ட் டூ. மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க, ஒரு அப்பர் கட், இந்த முறை ஃபீல்டர் கையில் மிஸ் பண்ணியிருக்காருங்க. மறுபடியும் போயிருக்கு கிராண்ட் டூ. இந்த ஓவருக்கு தேவையான 6 ரன்கள் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் 3 ரிப்ளே பார்த்த மாதிரிங்க, 3 ஒரே கட் ஷாட் தான். ஸோ டீப் பாயிண்டில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சார் ஃபீல்டரை, அதோட விளைவாகவே போயிருக்கு 2 ரன்கள் இந்த முறையும். ஸோ இந்த ஓவரை பொறுத்தளவுக்கும் 3 ஓவர் முடிவில் 17 ரன்கள் எடுத்திருக்காங்க செக்கிடிப்பட்டி, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்ட ராபின் இப்போ 4வது ஓவர் போட வராரு, ஓவர் விக்கெட்லேருந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ எல்லாருமே லாஃப்டிங் தான் ட்ரை பண்ணுறாங்க, மேபி 6 அடித்தா மட்டும்தான் கிரிக்கெட் போலுது. ஸோ விக்கெட் நம்பர் 3 ஒரு பெருசாக அடிக்கலாம்னு நினச்சாங்க, ஆனால் இப்போ சரியாக கனெக்ட் ஆகலை பேட்ஸ்மேனுக்கு. விழுந்தது என்னமோ மிட் ஆஃப் ஃபீல்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சாங்க, அவர் கையிலே விழுந்திருக்கு. வீசுறாருங்க, வீசு வீசுன்னு வீசுறாரு, ஆனால் பேட்டில் கனெக்ட் ஆகலைங்க. ஸோ டைம் பண்ண முடியல ப்ராப்பராக பேட்ஸ்மேனால். ஸோ இது வரைக்குமே 1 ரன்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காரு நம்ம ராபின். இந்த முறை ஸ்லோயாருங்க, அடிச்சிருக்காருங்க, நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். போயிருக்கு, நல்ல ஷாட்டுங்க, ஆக்சுவலாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லெக் சைடில் அடிக்க ட்ரை பண்ணார், இப்போ தாங்க பாலோட டைரக்ஷனில் அடிச்சிருக்காரு. ஸோ அதோட ஒரு விளைவு பாசிட்டிவாகவே கிடச்சிருக்கு பேட்டிங் டீமுக்கு. போனது 6. இந்த முறையும் ரிப்ளே பார்த்த மாதிரி, ஆனால் இந்த முறை போகிறது பவுண்ட்ரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபீல்டர் சேவ் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவர்ஸில் அடிச்சு விட்ருக்காருங்க, பெரிய ஏரியாவை கவர் பண்ணியிருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டர். போயிருக்காங்க 2 ரன்கள். நல்ல பாலுங்க, இந்த முறை லாஃப்டிங் போக ட்ரை பண்ணார், ஆனால் போட்டது உள்ளங்க, சரியான ஏர்கர் பால். ஸோ எனிவே சிங்கிளில் கொடுத்து முடிச்சிருக்காங்க.
நாலு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26, செக்கிடிப்பட்டி 4 விக்கெட் இழப்பிற்கு. திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா அணியினர் 24 பந்துகளில் 27 ரன்கள் எடுக்க வேண்டும். ரெக்கார்ட் ரன் ரேட் 6.75. ஸோ முதல்வர் பொருக்கா பழனிவேல் சாரும் நல்லா ஆடிருக்காருக்க, போனது பாயிண்ட் ஃபீல்டர் கையில் ஓரங்களுக்கு. ஸோ ரெண்டாவது பால் டாஸ் பாலுங்க. ஸோ இதெல்லாம் லட்டு பாலுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆறு கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா போட்டது உடம்புலையே டாஸாக போட்டிருக்காரு. அவர் ஃபிசிக்கே கண்டிப்பாக அடிப்பாருங்க. வெஸ்ட் இண்டியன் பிளேயர் மாதிரி பேர் மட்டும் இல்லை, ஆளும் அப்படி தான் இருக்காப்புல, அடிச்சிருக்காப்புல லெக் சைடில் 6. இந்த முறை அடிச்சிருக்காரு லாங்கானில். ஸோ மிஸ் பண்ணால் 2 அப்படிங்கிறது காலாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஓடிருக்காங்க, ஒரு ரன்களுக்கு மட்டும்தான். இந்த முறை அடிச்சிருக்காருங்க அருண். போகுது 1 பவுன்ஸில் 4. ஸோ இன்டு த பாடிக்கு போட்ட பால் தாங்க. ஸோ நல்லா கமிட் ஆகிட்டார்னே சொல்லலாம் இந்த முறை. ஸோ லெக் சைடில் உடம்புக்கு வந்த பால் லெக் சைடில் தட்டி விட்டார். ஃபைன் லெக் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்கொயராக இருந்தாருங்க. ஸோ தெரிஞ்சு ஆடினார், போயிருக்கு 4. மறுபடியும் ஒரு ஸ்லோயர் விக்கெட்டுங்க, சரியான விக்கெட்டுங்க. தேவையில்லாத விக்கெட்டுன்னு தான் சொல்லணும். சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா அவுட் ஆகி வெளியே போகிறாருங்க. ரபாடா நல்ல ஷாட்டுங்க, ஒரு அவுட் சைடு ஏஜ் விட்டுருக்காருங்க. ஸோ உரங்கள் மட்டும்தான். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13, திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா அணியினர். இன்னும் 18 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஸோ நியூ பவுலர் ரமேஷ் அரோன் இருந்து வராருங்க. ஸோ டாட் போல் ஒரு லாஃப்டிங் ஷாட்டுங்க. கீப்பரா இல்லை பாயிண்ட் ஃபீல்டரான்னு தெரில, பாயிண்ட் ஃபீல்டர் எடுத்திருக்காருங்க. விக்கெட் நம்பர் 2ங்க, ஒரு மாதிரி அரைக்குழி ஷாட்னே சொல்லலாம். ஒரு டாப் எஜ் விக்கெட் நம்பர் 2. இன்னும் 16 பந்துகளில் 14. நியூ பேட்ஸ்மேன் வினோத் ரமேஷ் அரோன் கண்டினியூ பண்ணுறாரு. சுற்றி இருக்குங்க, பம்பரமாக சுற்றி இருக்கு. ஸோ நல்ல ஷாட்டுங்க, டீப்பில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தட்டி விட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா சேவுங்க. ஸோ உரங்கள் மட்டும்தான், எண்டு லாங் எண்டு. ஸோ ஒரு மிஸ் பண்ணாலும் இதெல்லாம் எடுத்து போட்டால் போதுமானது ஃபீல்டர்ஸ்க்கு. ஷார்ட் பிச் பாலுங்க, இதெல்லாம் இப்படி பனிஷ் பண்ணலாம் தான் தப்பு. ஸோ அந்தளவுக்கு பனிஷ் பண்ணியிருக்காரு உசேன். இந்த முறை ஷார்ட்டாக உடம்புக்கு போட்டார், அக்ராஸ் ஏறி அடிச்சிருக்காருங்க. நல்லா ஷார்ட் கனெக்ட் பண்ணியிருக்காரு, போயிருக்கு 4. இந்த ஓவர் 5 ரன்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா அணியினர் 2 ஓவர் முடிவில் 18 ரன்கள் எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 12 பந்துகளில் 9 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா அணியினர். ஸோ 3வது பொருட்கார் லோகு ஓவர் வகையிலேருந்து வராருங்க. ஒரு ஷார்ட் பீச் பால் கேட்சுக்கான சான்சஸ் இல்லைங்க. ஸோ உரங்கள் மட்டும்தான். மறுபடியும் ஷார்ட் பிச்சுங்க, அடிச்சு அடிச்சு தாங்க போகிறாங்க. எல்லா பாலையும் இந்தா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னு கூட நினைக்கலாம். ஸோ ஸ்கொயர் லெக் ஃபீல்டு கொஞ்சம் ரொம்பவே ஃபைனாக நின்ட்டார்னு நினைக்கிறேன், மேபி அதனால் வந்து எடுத்துட்டாரு. நல்ல ஒரு சேவும் கூட, ஓடிருக்காங்க 2 ரன்கள். அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பேர். ஸோ ரன் அவுட்டில் வெளியே போகிறாரு வினோத். 8 பந்துகளுக்கு 6 ரன்கள் தேவை. நியூ பேட்ஸ்மேன் சோமு ஆன் ஸ்ட்ரைக். இந்த முறை அடிச்சிருக்காருங்க, இதுவும் லாஃப்டிங் ஷாட் தான். விக்கெட்டுங்க விக்கெட்டுங்க, மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குங்க. இந்த ஓவர் ஃபஸ்ட் ரெண்டு பால் கொஞ்சம் லூஸ் பால் மாதிரி போட்டாருங்க, ஆனால் அதுக்கப்புறம் பிடிச்சி போட்டிருக்காருனே சொல்லலாம் லோகு. ஸோ இந்த ஓவர் லாஸ்ட் பால், இன்னும் 7 பந்துகளில் 6 ரன்கள். ஸோ நல்லா போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை பொறுத்தளவுக்கு 3 ஓவர் முடிவில் திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா அணியினர் 21 ரன்கள் எடுத்திருக்காங்க, 4 விக்கெட் இழப்பிருக்கு. இன்னும் 6 பந்துகளில் 4வது போகிறதுக்காக ரமேஷ் அரௌண்ட் விக்கெட்லேருந்து வராரு. 6 பந்துகளில் 6 ரன்கள் ஸ்ட்ரைக்கில் உசேன் வைடுங்க. மறுபடியும் ஒரு வைடுங்க.
ஸோ உதிரி நமக்கு எதிரி அப்படின்னு நிறையா பஞ்செல்லாம் பேசி கேட்டிருக்கோம். ஆனால் கண்குடா இங்கே தான் பார்க்குறோம். அடிச்சிருக்காருங்க. ஸோ விக்கெட்டான்னு பார்க்கணும். விக்கெட்டுங்க, சரியான கேட்சுங்க. விக்கெட் நம்பர் 5. ஸோ உள்ளே விழுந்த பாலை எங்கேயோ பிடிச்சி அடித்து ஒரே பாலில் மேட்சை முடிச்சலாம்னு நினச்சாருங்க உசேன். ஆனால் என்னமோ அவர் நினச்ச மாதிரி ரிசல்ட் அமையலைங்க. விக்கெட் நம்பர் 5. 4 ரன்கள்ங்க. நல்ல ஷாட்டு. கேட்சான்னு பார்க்கணுங்க. ஸோ சேஃபாக விழுந்துருக்கு. ஸோ மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் இருந்ததுங்க. ஸோ நிதானமாக ஆடியிருக்காருங்க பேட்ஸ்மேன். ஸோ இப்போதைக்கு ப்ரெஷர் என்னமோ ஆடியன்ஸுக்கும் பவுலருக்கும் மட்டும்தான். பட் அந்த ப்ரெஷர் பேட்ஸ்மென்ட்ட இல்லைங்க. நிதானமாக தட்டி விட்டு ஓடியிருக்காரு 2 ரன்களுக்கு. விக்கெட்டுங்க, சூப்பர் ஓவருங்க. 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணுங்கிற கண்டிஷனில் ஸோ பெருசாக தூக்கி அடிக்கலாம்னு நினச்சி அடித்தாருங்க. போனது ஃபீல்டரோட கையிலங்க. ஸோ இந்த மேட்சுக்கு இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னா சொல்லலாம். காரணம் அடுத்த ஓவர் சூப்பர் ஓவர். இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற 3வது சூப்பர் ஓவர். ஒரு இப்போ ஸ்ட்ரைக்கில் ரபாடா ரமேஷ் அரௌண்ட் கிலேருந்து வராருங்க. நல்ல பாலுங்க. ஸோ இந்த டைம் கீழே தரையோடு எடுத்து அடிச்சு விட்ருக்காரு லாங்கான் ஃபீல்டர் கையில். லாங்கான் ஃபீல்டர் லோகு அங்கே ஓரன்களுக்கு. ஸோ சிங்கிள் லெக் பையில் ஓடிருக்காங்க. அடிச்சிருக்காருங்க. ஸோ ஃபீல்டர் அங்கே இல்லை. 6. ஸோ வெயிட் பண்ணியே அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். போயிருக்குங்க, சரியான பேட்டிங் ஆடிருக்காருங்க. உள்ளே விழுந்துச்சு, கொஞ்சம் ட்ரபுளாக இருந்தார். ஆனால் இந்த முறை போட்டது ஷார்ட்டாக அடிச்சிருக்காரு லெக் சைடில். 6. இந்த முறையும் கண்டிப்பாக போங்க. 6. செம்ம எனர்ஜிங்க. அவரோட பேட்டு ஃப்ளோவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த முறை போட்டது ஸ்லாட்டில் ரமேஷ் போட்டாருங்க. ஸ்லாட்டில் பனிஷ் பண்ணியிருக்காரு ரபாடா. ஆனால் ஹாட்ரிக் சிக்ஸுங்க. பறக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். தெரிக்க விடலாமா அப்படிங்கிற மாதிரி அடிக்க விட்டு அடிச்சு விட்ருக்காருங்க. ஸோ நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு 3 பால் நல்லா கண்ட்ரோல்டாக போட்டார். ஒரு ஒய்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் மொமெண்டம் மாறிச்சு. அருண் கொஞ்சம் ஆறுதல் கொஞ்சம் சிரமப்பட்டார். ஆனால் இவர் எப்பா ஸ்ட்ராங் பேட்டிங்க. பேட்டோட ஃப்ளோவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு 3 பால் ரன் கம்மியாக இருந்தது. அதோட ஒரு புல் பேக்னே சொல்லலாம். அடுத்தடுத்து 3 சிக்ஸஸ் அடிச்சிருக்காருங்க ரபாடா. ஸோ திருப்பத்தூர் ஏசிசி பாச்சானியினர் ஒரு ஓவர் முடிவில் 21 ரன்கள் எடுத்திருக்காங்க. 22 ரன்கள் எடுத்தால் செக்கிடிப்பட்டி அணியினர் வெற்றி பெறலாம். 6 பந்துகள் 22. உசேன் பவுலர் வீசியிருக்காருங்க பழனி. முதல் பாலே டாட் பால், நல்ல ஸ்லோ இருங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஸ்லோ பால். பேட்ஸ்மேன் நல்லா கனெக்ட் பண்ண முடியலங்க. அடுத்தடுத்து டாட் பால்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு உசேன். இதுவும் நல்ல பாலுங்க. 3 டாட் பால்ஸுங்க. அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காருங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டாங்க. போயிருக்காங்க 1 ரன்களுக்கு மட்டும். இன்னும் 2 பந்துகளில் 21 ரன்கள். டாட்டுங்க. அடிச்சிருக்காருங்க. மலாறு மலாறு அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் நல்லா போட்டிருக்காருங்க உசேன். ஸோ திருப்பத்தூர் ஏசிசி பாச்சானியினர் சூப்பர் ஓவரில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ரபாடா அடித்த 3 சிக்ஸு தான் கண்ணுக்குள்ளேயே இன்னும் நிற்கிது.